இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல் ஆரம்பித்தது எப்படி அப்படின்னா வந்து கருப்பு அப்படிங்கிற நிறமே எனக்கு ஒத்து வராது அப்படின்னு இருந்த ஒரு சௌந்தரியான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு வந்து ஒரு மருமகள் வந்து வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து காதல் திருமணம் தான் மகம் பண்ணிக்கிறாரு. அந்த மருமகளோட கலர் கம்மி அப்படிங்கிறனால இவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியல. அதனால அந்த மகள் அந்த மருமகளுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு தான் ஆரம்பிச்சிச்சு. இதில் சௌந்தர்யாவுக்கு ஒரு மூத்த மகள் இருந்ததும் அந்த மகளுக்கு ஒரு மகள் அதாவது பேத்தி கருப்பாக இருந்தனாலே அவங்க கூட விளையாடாமல் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பேத்தி கேரக்டரையும் காணோம், அந்த மருமக கேரக்டரையும் காணோம், அது அந்த மக கேரக்டரையும் காணோம், அது வேறு விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவ்வளோ தூரம் நெருங்கி பழகிட்டு இருந்தவங்க பாரதியுடைய பழைய முன்னாள் நண்பர் தோழி மட்டும் வந்து வில்லியாக இருக்கிற வெண்பா வந்த பிறகு அவங்க பாரதி அடையணும்னு போய் சொல்லி பாரதிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து இப்படி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி போய் டெஸ்டெல்லாம் கொடுத்து இப்போ கண்ணம்மாவும் பாரதியும் பிரிஞ்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைல ஒரு குழந்தை அங்கே ஒரு குழந்தை இங்கே எல்லாம் நம்ம தெரிஞ்ச கதம். இதை வந்து அடிக்கடி அவங்களே வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போது இந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து அவங்களுடைய தத்தம் இடத்துல வந்து வளர ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு ஃபேமிலியுமே கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்க. பாரதி லக்ஷ்மி சாரி பாரதி ஹேமா இந்த பக்கம் லக்ஷ்மி கண்ணம்மாலாம் க்ளோஸ் ஆகியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ரகசியமும் வெளில வந்தாச்சு. ஹேமாவும் என் பொண்ணுதாங்கிறதையும் கண்ணம்மா சொல்லியாச்சு. இதில் டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று மட்டும் எடுத்தால் கதையை முடிச்சிடலாம், டக்குன்னு வெண்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டு முடிச்சிடலாம். ஆனால் கதையை இழுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே புது புது விஷயங்களை கொண்டு வந்தாலும் டிஆர்பியில் அது ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. டிஆர்பியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சர்க்கிளை பார்த்துட்டே இருக்கும். ஒருவேளை இப்போ கதையை டக்குன்னு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறமோ ரெண்டு மூணு மாதத்தில் வெண்பா பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர மாதிரி காமிச்சு பாரதிக்கும் கண்ணமாக்கும் இடையில ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு மூணு மாதத்தை கதையை முடிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குது. ஆனால் மூணு மாதத்தில் முடிக்காமல் இன்னும் ரெண்டு வருஷம் ஒன்றரை டு ரெண்டு வருஷம் தெலுங்கு மாதிரி சின்னதாக இழுத்துக்கிட்டே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இந்த கதையை இழுக்கலாமா, இல்லை சீக்கிரம் முடிச்சிடறதா நல்லது நீங்கள் நினைக்கிறீங்களா, எது கரெக்டாக நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த சீரியலை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சி பார்க்குறீங்க, என்ன காரணத்தால் பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.